வாங்க கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி இந்த டாய்லெட்ரி ட்ராவல் பேக் பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இது நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா வயான் போட்டிருக்குங்க. இது நான் சென்னையில் 1 இயருக்கு முந்தி மாயா பிளாஸாவில் வாங்கினேன். அப்புறமா இப்போ ஆன்லைனில் செக் பண்ணும்போது இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது. நான் இது வந்து 650 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆன்லைனில் இப்போ ஆஃபரில் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே கூட கிடைக்கிது. நான் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சேம் மாடலில் வேறு பிராண்ட் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் வந்து நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது லுக் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். இது வாஷபிளும் கூட. இது மேலே இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஜிப்பெல்லாம் அவுட்டர் ஜிப்லாம் இந்த மாதிரி நல்லா திக்காக கொடுத்துருக்கறனால ஈஸியாக இருக்குது ஹேண்டிலிங்கு. அவுட்டர் ஜிப் எல்லாமே டபுள் ஜிப் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சென்டரில் ஒரு பெரிய பவுச் இருக்குது. பார்க்கலாம். இது மாதிரி ஒரு ஃபோல்டபுள் பவுச்சு. இங்கே மேலே ஒரு ஹூக் இருக்குது. நம்ம இந்த ஹூக்கில் ஏதாவது இப்படி செவுத்தில் ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து இங்கே சென்டரில் கீழே 3 மேலே 3 அப்படின்னு சொல்லிட்டு 6 பவுச் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி சீத்ரூ நெட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 2 பவுச் இருக்குது. சென்டரில் இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பெரிய பாட்டில்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். இங்கே 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. இதுவும் நெட் கிளாத்தில் கொடுத்துருக்கறனால சீத்ரூவாக நம்ம உள்ளே இருக்கிறது பார்த்துக்கலாம். உள்ளே இருக்க ஜிப் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே கூட பிசுறு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சைடில் 2 சைடும் 2 பவுச் இருக்குது. பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது எலாஸ்டிக் இருக்குது. நம்ம டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, மேக்கப் ப்ரஷ்ஷு, லிப்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அவுட் சைடில் இந்த ஒரு சைடு மட்டும் ஒரு ஓப்பன் பவுச் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டக்குன்னு எடுக்கிற மாதிரி டிஷ்யூ, சாவி, இல்லை ஃபோன் சார்ஜரு, செல்ஃபோன் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இது ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் நான் ஃபோனில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது 6 கலர் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், திங்ஸ் வந்து மேக்கப் திங்ஸ் வச்சுருக்கிறதுலாம் காமிச்சிருக்காங்க. டூத் ப்ரஷ்ஷு, ஷாம்பு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. உள்ள இருக்க பவுச்சஸ்லாம் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அவுட்டர் பவுச் போட்டிருக்காங்க. பின் கூட வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் இதனோட சைஸ் போட்டிருக்காங்க. 24 சென்டிமீட்டர் அகலம், 20.5 சென்டிமீட்டர் உயரம். இந்த பிரெத் வந்து 10.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதனோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் கம்பார்ட்மெண்ட்ஸ், கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் சைசஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா குஷன் ப்ரொடக்ஷன் இருக்குது. டியூரபிள் மெட்டீரியல், இது கிளாத்தை பற்றி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், வைப் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜிப்பெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் இவ்வளோ திங்ஸ், மேக்கப் திங்ஸு, பாடி லோஷன், ஸ்ப்ரே, அப்புறம் பேஸ்ட் ப்ரஷ்ஷு, இது எல்லாத்தையும் வந்து எப்படி வைக்கிறதுன்னு ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம். இவ்வளோ திங்ஸும் இதில் பிடிக்குது. இப்போ இது எல்லாமே இதில் பிடிச்சிருச்சு. இன்னும் கூட இங்கே இடம் இருக்குது. ஏதாவது ஒரு சோப் கேஸு அந்த மாதிரி வைக்கிறனா கூட வைக்கிற அளவுக்கு இங்கே இடம் இருக்குது. பற்றியும் இதனோட ஃபீச்சர்ஸ் பற்றியும் ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் பற்றியும் பார்த்தோம். இப்போ இதனோட ப்ளஸ் மைனஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதனோட லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீட் லுக்காக இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ்ஸு. நம்ம எந்த கலர் வேணால் நம்மளோட ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இதனோட கிளாத்தோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. வாஷ் பண்ணிக்கலாம். நான் நிறைய வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன், 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த கிளாத் வந்து எதுவுமே போகல. இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் கூட நீட்டாக இருக்குது, எந்த பிசுருமே இல்லாமல் நீட்டாக இருக்குது. அவுட்டர் அண்ட் இன்னர் பாடி ரெண்டுமே அப்படி தான் நீட்டாக இருக்குது. ஸ்டிச்சிங்லாம் வந்து எதுவுமே போகவே இல்லை. எந்த பேக் எடுத்தாலும் அதனோட மெயின் இது வந்து ஜிப்பு தான். இந்த ஜிப் குவாலிட்டி, அவுட்டர் ஜிப் வந்து டபுள் ஜிப் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஜிப் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இன்னர் ஜிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் எந்த ஜிப்புமே எனக்கு போகவே இல்லை. அப்புறம் இங்க ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இது பர்மனண்டா கொடுக்காம வேண்டான்னா நம்ம மடிச்சு விட்டுக்கிற மாதிரியும் வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது நல்ல வெயிட்டோட இங்க திங்ஸோட வச்சு நம்ம எடுத்து மாட்டினா கூட இந்த ஹூக் போகல, இன்னுமே நல்லா இருக்கு. அது ஒரு பிளஸ். இதில் வாஷபிளாக இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. இது நம்ம ஏதாவது க்ரீம் பவுடர் ஏதாவது சிந்திருச்சுனா கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதும் இது ஒரு ப்ளஸ் தான். இதனோட ப்ரைஸ் வந்து நான் 650 வாங்கினேன். பட் ஆன்லைனில் ஆஃபரில் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. அதனால ப்ரைஸுமே கூட ஒரு ப்ளஸ் தான். இதில் இல்லை கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது வேரியஸ் சைஸில் இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம ஆர்கனைஸாக பேக் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மேக்கப் திங்ஸ்லேருந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்க டாய்லெட்ரிஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதோட மைனஸ்லாம் பார்க்கலாம். இது ஒரே சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் பெரிய பாட்டில்லாம் வைக்கணும் அப்படின்னா லோஷன்ஸ்லாம் பெருசாக வருதுன்னா இதில் கொஞ்சம் வைக்க முடியாது. சைஸ் ஆப்ஷன்ஸ் வேறு கொடுத்துருக்கலாம், இல்லைனா இதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா யாருக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கூட வாங்கியிருக்கலாம். சைஸ் ஆப்ஷன்ஸ் இல்லாததும் எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இல்லாததும் ஒரு மைனஸ் இதில். அப்புறம் எல்லாமே இந்த மாதிரி நெட்டில் கொடுத்துருக்கறனால சில சமயம் அந்த கிளிப்பு, ஹேர் பின், சேஃப்டி பின்லாம் வந்து இதில் மாட்டிக்குது, இதில் எடுக்க முடியல. ஒரு இது வந்து நெட் இல்லாமல் கொடுத்துருக்கலாம். சேஃப்டி பின், ஹேர் பின் அதெல்லாம் வந்து வேற ஒரு சின்ன பவுச்சில் போட்டு தான் இதுக்குள்ளே போட முடியுது. அது ஒரு மைனஸ் இதில். இது வாஷபிளாக இருந்தாலுமே கூட சில ஸ்டெயின்ஸ்லாம் இதில் ஒட்டிக்குது, போகிறதில்ல, ஸ்டெயின் ப்ரூஃபாக இல்லை. லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி ஸ்டெயின்ஸ்லாம் ஆச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணால் கூட அந்த ஸ்டெயின் வந்து அதில் லைட்டாக இருக்குது. அதனால அது ஒரு மைனஸாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஹூக்கில் மாட்டுறோம், ஓகே. பட் ஹூக் இல்லாத இடத்துல நம்ம இப்படி நிற்க வச்சோம்னா அடியில் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஏதாவது பேடு மாதிரி கொடுத்து நிற்கிற மாதிரி கிரிப் கொடுத்துருந்தாங்கன்னா இது இப்படி நிற்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்லை, நம்ம இப்படி நிற்க வச்சாவே இது இப்படி விழுந்துருது. இந்த அடியில் கிரிப் எதுவும் இல்லாமல் இருக்கிறது ஒரு மைனஸ் இதில். பேக்கில் அவுட்டர் ஸ்லாட் வந்து இந்த ஒரு சைடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுவே பேக் சைடும் இந்த சைடும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கூட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்மளுக்கு. இந்த ப்ராடக்டோட ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு 5-star ரேட்டிங் பார்த்துடலாம். இது ப்ரைஸ், லுக், யூசேஜ், லைஃப் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ப்ரைஸ் இது வந்து நான் 650 வாங்கினேன். இப்போ ஆன்லைனில் இன்னும் கூட கம்மியாக ஆஃபர்ஸோடு கிடைக்குது. சிங்கிள் பவுச் இருக்க பேக்கே வந்து 300-500 வருது. இது இவ்வளோ பவுச்சஸோட நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிறதுனால நான் ப்ரைஸ்க்கு 4.5 stars கொடுத்துருக்கேன். லுக் வந்து இது ஆஸ் இட் இஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கிளாசிக்காக இருக்கு, நீட்டாக இருக்கு, கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதுக்கு 5-star கூட கொடுக்கலாம். ஆனால் இதில் பிரிண்டட் இல்லாமல் எல்லாமே பிளைனாக தான் இருக்கு. அதனால நான் ஒரு 1/2 star ரெடியூஸ் பண்ணிட்டு லுக்குக்கு 4.5 கொடுத்துருக்கேன். யூசேஜ்க்கு நான் 4-star கொடுத்துருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, அதே மாதிரி சைஸ் ஆப்ஷனும் இல்லை, ஒரே சைஸ் தான் இருக்குது. கீழே நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக நிற்க மாட்டேங்குது, அதனால நான் யூசேஜ்க்கு 1 star குறைச்சிட்டேன். லைஃப்க்கு நான் 4.5 star கொடுத்துருக்கேன். இது நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனோட ஜிப்பு எதுவுமே போகலை, இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இன்னுமே கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு வரும் தான் நான் நினைக்கிறேன். அதனால லைஃப்க்கு 4.5 star கொடுத்துருக்கேன். இது வெக்கேஷன் டைமாக இருக்கிறதுனால நிறைய ட்ராவலிங் பண்ணுவீங்க, அதனால இந்த டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ வீடியோஸ் பார்க்குறதுக்கு கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.